ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட் தமிழன். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோடய சேனல் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும், நம்ம வந்து நெதர்லாண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமாக இருக்கிறோம். நம்ம வந்து வாடகை வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்கோம். அந்த விஷயத்தை வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பால் காசுற நிகழ்ச்சியெலாம் இருக்கும் இல்லையா, நம்ம வீடு வந்து வாங்கும்போது வந்து நம்ம ஊரில் வந்து பால்லாம் காசி பூஜைலாம் பண்ணுவாங்களே, அந்த கணபதி ஹோமம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்தமாரி நாங்களும் வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணோம். ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் மக்களை. சர்வகல்யாணமூர்த்தம் பரசுகமலஹஸ்தம் மூஷிகம் உதகீனம் அருணகுசுமமாலம் இமமா கணபதி தேவதாப்யோ நமஹ. ஓம் நமஹ. இதம் ஆனந்த கற்பூர ஜோதி ஓம் தத்யணீசாய வித்மகே இந்துபுத்ராய தீமகே தன்னாதந்தே பிரஜாதஜாத மஹா கணபதி தேவதாப்யோ நமஹ. ஓம் நம ஆனந்த நீராய். வீடியோ பாத்தீங்களா மக்களே, கணபதி ஓமம். அந்த ஐயர் வந்து ஒரு 2.5 மணி நேரம் பூஜை பண்ணி அதே மன நிறைவை உண்டாக்கிட்டார். ஸோ நம்ம மெயின் மேட்ருக்கு வருவோம். ஆக்சுவலாக நம்ம வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம். வாடகை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1300 யூரோஸ் கிட்ட இருந்தது போன வருஷம். இந்த வருஷம் திடீர்னு வந்து ஒரு 100 யூரோ ஏற்றிட்டாங்க. வாடகை வந்து ஹைக் ஆகிட்டே இருக்குது. எங்களுக்கு வந்து என்னடா இது, வாடகை வந்து அதிகமாக கொடுத்துட்டே இருக்கோமே, என்னடா இது, நம்ம வந்து ஏன் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து போன வருஷம் ஒரு முயற்சி எடுத்தோம். சரி ஓகே, நம்ம வந்துட்டு எப்படி இதோட ப்ராசஸ்லாம் என்னன்னு சொல்லிவிட்டு நானும் என் ஒய்ஃபை கொஞ்சம் ரீட் பண்ணோம். பண்ணும்போது வந்து நம்ம ஊரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரியல் எஸ்டேட்டால போய் பார்க்குறோம் இல்லையா, பார்த்துட்டு இந்த இடத்த வாங்குறது அந்த இடத்த வாங்குறது டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசுறது அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. இங்கே வந்து நம்ம வந்து ஃபண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த ஃபண்டாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடு வருது அப்படின்னு சொன்னால் இந்த வீடு வீடு வந்து சேல்ஸு, இந்த வீடோட ரேட் வந்து 4 லட்சம் யூரோ, இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏலம் மாரி பிட்டிங் மாரி பண்ணி நீங்கள் இதில் வந்து அதிகமாக யார் பிட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ நாங்களும் வந்து போன வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 லேருந்து 12 வீடு வரைக்கும் நாங்கள் பிட்டிங் பண்ணுறோம். எல்லாமே வந்து அதிகமான பிட்டிங்கில் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப வெக்ஸாகி ஒரு கட்டத்தில் வேணாம், இந்த வீடு ப்ராசஸ்ஸே வேணாம், நம்ம வந்து இன்னொரு 1 இயர் கழிச்சு, ஏன்னா ப்ரைஸ் வேறு அதிகமாகிட்டே இருக்குது. 2 லட்சம் 2.5 லட்சம் விற்றுட்டு இருந்த வீடு வந்து 4 லட்சம் போகுது, 4 லட்சம் விற்றுட்டு இருந்த வீடு வந்து 6 லட்சம் போகுது, ப்ரைஸ் வேறு அதிகமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து மைண்ட் வந்து கன்ஃபியூஷனாகவே இருந்தது, என்னடா இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து மார்சன்னு ஒரு சிட்டி, நான் யுட்ரக்ட் சிட்டிக்கு பக்கத்தில் மார்சன் ஒரு சிட்டி, அந்த சிட்டியில் வந்துட்டு ஒரு வீடு வந்தது. அதை வந்து நம்ம பிட் பண்ணோம். பிட் பண்ணும் போது அப்புறம் கடைசியில் வந்து ஃபைனலாக நமக்கு அந்த வீடு கிடச்சிருச்சு. அந்த வீடை பாருங்கள் மக்களே, இதுதான் எங்களுடைய வீடு. இந்த வீட்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர் ஏலம் பிட்டிங் போட்டாங்க. ஆனால் வந்து என் ஒய்ஃப்க்கு வந்து இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 4 பெட்ரூமு ப்ளஸ் வந்து கார் பார்க்கிங் வந்து 2 கார் பார்க்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து இது கொஞ்சம் ஓல்டு ஹவுஸ் தான், ரெனோவேட்லாம் பண்ணணும், ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்க மாதிரி நானும் ஃபீல் பண்ணேன், என் ஒய்ஃபும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டிசைட் பண்ணி ஓகே இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பிட் பண்ணோம். கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு வந்து இந்த வீடு கிடச்சிது. ஆக்சுவலாக உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க்குகள்லாம் நடந்துகிட்ருக்கேன், ஆக்சுவலாக ஹோம் டூரே போடலாம்னு நினச்சேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்ட உடனே வெகு விரைவில் வந்து நம்ம வீட்டோட ஹோம் டூரும் நான் போடுற மக்களே. இல்லை இந்த கொரோனா டைம் வந்தது இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட விலைலாம் வந்து தாறு மாறாக ஏறிடுச்சு. கிரே, அதாவது எப்படி சொல்கிறது, ஹவுசிங்லாம் வந்து நெதர்லாண்ட்ஸில் பயங்கர கிரேஸியாக போயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி
ரெண்டு லட்சம் ரெண்டே கால் லட்சம் யூரோஸ்க்கு வந்து இருந்த வீடுகள்லாம் வந்து இப்போ அப்படியே டக்குன்னு 1 லேக் 1.5 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகி 4 லட்சமாக ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து இந்த கொரோனா டைமில் எல்லோரும் வந்து வீட்டில் இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கம்மியாகிடுது. ஸோ அவங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்போது எல்லாருமே வந்து ஹவுசிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய இந்தியன்ஸ் வந்து வீட்டை நோக்கி போக ஆரம்பித்தோடனே பிட்டிங் அதிகமாக பண்ணுறாங்க, வீடோட ப்ரைஸ் அதிகமாகிடுது, ஒரு வீட்டுக்கு 50 பேர் போட்டி போடுறாங்க, ஒரு வீடு வாங்கிறதுக்குள்ளே பயங்கர போராட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் கடவுள் புண்ணியத்தில் இப்படியே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடு அமைஞ்சுது. ஸோ முழுக்க முழுக்க வந்து என் ஒய்ஃபோட உழைப்பு தான். அவங்க வந்து பயங்கர இதுக்கு வந்து முயற்சி எடுத்து பயங்கர விடவே இல்லை. பிட்டிங் பண்ணி அந்த மக்களார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க நம்ம ஊரில் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு, அதுமாரி இந்த ஊரில் வந்து மக்களார்னு ஒருத்தவங்க, அவங்க தான் வந்து இந்த ப்ராசஸ்லாம் பார்ப்பாங்க. பேங்க் லோன் சாங்ஷன் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பிடிச்சி எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபைனலி நேற்று இந்த வீட்டுக்கு வந்தோம். எனக்கு வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் இந்த நியூஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் இந்த வீடியோ பண்ணுறேன். எனக்கு வந்து தேவைலாம் என்னென்னா, என்னோடய சேனல் ஆரம்பத்துலேருந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து உங்களில் ஒருத்தனாக தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது, நான் உங்கள் எல்லோரையும் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தனாக தான் பார்க்குறேன். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் எனக்கு தேவை. கண்டிப்பாக ஒரு கமெண்டு பா, சந்தோஷம்ப்பா, ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ வீடு வாங்கியிருக்க ரொம்ப சந்தோஷம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார ஒரு கமெண்ட் பண்ணலை எனக்கு போதும் மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விரைவில் ஹோம் டூரும் வரும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் மக்களே.